நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன். உள்ளூராட்சி மன்றங்களின் வாக்குப்பதிவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாலும் வாக்குப்பதிவு நிறைவடையாததாலும் நாட்டில் தேர்தல் சட்டம் இன்னும் நடைமுறையில் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த சட்டம் அரசியலமைப்பின் 104 ஏ பிரிவின்படி நடைமுறையில் இருப்பதாக ஆணையம் குறிப்பிட்டது. இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டம் நடைமுறையில் உள்ள காலப்பகுதியில் எந்த ஒரு அரசியல் கட்சியோ குழுவோ அல்லது வேட்பாளரோ பதவி உயர்வு பெறக்கூடாது எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதற்காக அரச சொத்துக்கள் எதுவும் பயன்படுத்தப்படக்கூடாது என விசேட வர்த்தமானி மற்றும் சுற்றறிக்கை மூலம் அனைத்து அரச நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி 5, 2023 அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி எண் 23, 13 கீழ் 32 மற்றும் சுற்றறிக்கை எண் 20 ஆகியவை நடைமுறையில் இருக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்த காலப்பகுதியில் தேர்தல் சட்டங்களை மீறும் வகையில் செயற்படுவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள விதிமுறைகள் மற்றும் சுற்றறிக்கைகளுக்கு இணங்குமாறு அனைத்து தரப்பினரும் ஆணைக்குழு கேட்டுக்கொள்கிறது.